வணக்கம் நான் உங்க செல்வகுமார் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டோன் பிக்கிங் மிஷின் அதாவது காட்ல வந்து இப்போ கல் அதிகமா இருக்கக்கூடிய நிலத்துல வந்து அந்த ஸ்டோனை வந்து எப்படி ரிமூவ் பண்ற அட்டாச்மெண்ட் வந்து சோனாலிக்கு 60 ரக் டிராக்டர்ல வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க அந்த மிஷின் வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா பாக்குறாங்க சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஆஃப்ட் மூலமாக ரன் ஆகுது அதோட ஹைட்ராலிக் சப்போர்ட் இதுக்கு தேவை 2WDC வந்து டிராக்டரில் இருக்கணும் பிடிஎஸ் ஆஃப்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க நார்மலாக ரொட்டாவேட்டருக்கு யூஸ் பண்ணுற ஜாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க இந்த இம்ப்ளிமெண்ட்டை எங்கே மாட்டிக்கிறாங்கன்னா டோபர்னு சொல்லுவாங்க அந்த டோபரில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டில் வந்து இவங்க அட்டாச் பண்ணிக்கிறாங்க ஹூக் பாயிண்ட் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க அட்டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிரைவ் போயிட்டு இங்கே ஒரு கிரவுண்ட் செட்டப் இருக்குது கிரவுண்ட் செட்டப் மூலமாக பார்த்தீங்கன்னா டிரைவ் பெல்ட் மூலமாக டிரைவ் வந்து போகுதுங்க ஃபஸ்ட் கன்வெயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் இருக்குது ஃபஸ்ட் கன்வெயரு ரெண்டாவது கன்வெயர் பார்த்தீங்கன்னா கன்வெயர் பெல்ட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க கன்வெயர் பெல்ட்டு ஒரு பட்டா மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல் பிக்கப் ஆகிற கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க இதுதான் ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜ் மூலமாக ஸ்டோர் ஆகிற கல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரேம் சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் ஒரு சிலிண்டர் இருக்கும் இதில் ஒரு சிலிண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த கன்வெயர் ஒர்க் ஆகிறது பார்த்திங்கன்னா பெல்ட் டிரைவ் மூலமாக தான் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பெல்ட்டுமே டென்ஷன் குறைஞ்சினா டென்ஷன் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு அடிஷ்னல் டென்ஷனர் வந்து வச்சுக்கிறாங்க டென்ஷனர் ரோலர் வந்து செட் பண்ணிக்கிறாங்க இவங்க இந்த அட்டாச்மெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600,000 வருதுன்னு சொல்கிறாங்க இந்த மேலும் இந்த அட்டாச்மெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட நம்பரை வந்து கீழே கொடுக்குறாங்க உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணை உள்ளே தோண்டி எடுக்கிறக்காக பார்த்தீங்கன்னா கொழுவு மாதிரி ஒரு செட்டப் பிளேட்டில் வச்சுக்கிறாங்க நல்லா திக்னஸ்ஸான பிளேட்டில் வந்து இவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க ஃபீல்டு நல்லா ட்ரையாக ஒரு துளி மண் கட்டி இல்லாமல் சுத்தமாக பொடிப்பொடியே இருந்தால் மட்டும்தான் மண் வந்து கலெக்ட் ஆகாது இந்த மிஷின் வந்து வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மண் வந்து கலெக்ட் ஆகாது சுத்தமாக பொடிப்பொடியாக நல்லா புழுதியாக இருந்துச்சுன்னா கல் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் இந்த ஸ்டோன் பிக்கிங் மிஷினில் பார்த்திங்கன்னா கல் பொறுக்கிற மிஷினில் பார்த்திங்கன்னா கல் மட்டும்தான் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மண் கட்டி இல்லாத மாதிரி சுத்தமாக ஓட்டியிருந்தால் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் காட்டில் ஒரு துளி ஈரப்பதம் இருக்கக்கூடாது மண் ஈரமாக இருந்தாலும் அந்த கல் வந்து பிக்கப் ஆகாது பிக்கப்பிங் எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும் அதோட அந்த ஸ்டோர் ஆகிறதுலேயும் பார்த்திங்கன்னா மண்ணும் போய் ஸ்டோர் ஆயிரும் ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் ஒரு துளி மண் கட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் இந்த இம்ப்ளிமெண்ட்டை சொனாலிக்கு 60 டிராக்டர் பார்த்தீங்கன்னா லோ தேர்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கல் பொறுக்கணும்னா ஃபீல்டு வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் ஒரு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்பால் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்களோட ஓன் மிஷின் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிடிஎஸ் ஜாயின்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இதில் வந்து டோபார் செட் பண்ணிட்டு அந்த ஹூக் பாயிண்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து மாட்டிக்கிறாங்க பின்னாடி வந்து டயர் இருக்குங்க ஜெயின் கன்வெயர் மாதிரி இருக்குது கன்வெயரில் வந்து தள்ளனமான சலித்து பின்னாடி வந்து லோட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஏக்கரை வந்து ஃபுல்லாக ஓட்டி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க டைம் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இந்த மாதிரி அதாவது 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2500 சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க இந்த மாதிரி பிடிஓ இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் இம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டுங்க இது இந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் இப்போ 1300-1400 ஆர்பிஎம் தான் டிராக்டரில் வந்து செட் பண்ணுறாங்க கல் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு ஃபீல்டுலேருந்து சுத்தமாக சலிச்சு எடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஒரு செயின் கன்வெயர் அப்புறம் ஒரு ரப்பர் கன்வெயர் மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டோன் வந்து ஸ்டோர் ஆகுது கல்லெல்லாம் ஸ்டோர் ஆகும்
அதை அப்படியே ட்ரெய்லரில் லோட் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு போய் வெளியில் கூட்டிடுவாங்க. டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டிசி வால்வ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி ரெண்டு பம்ப் இருக்குதுங்க, ஹைட்ராலிக் பம்ப்பு. ஹைட்ராலிக் பம்ப்பு பார்த்தீங்கன்னா டிசி வால்வ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து அன்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ காட்டில் பொறுக்கிற கல் லோடான கல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெய்லரில் வந்து அன்லோட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் வெளியில் வேறு எங்கேயாச்சும் கொட்டிடுவாங்க. தோட்டத்தில் ஒரு ஓரமாகவோ இல்லை வந்து பள்ள அந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு போய் இதை வந்து அன்லோட் பண்ணிடுறாங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறக்கு 60 HP ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டர் தேவையில்லைங்க. ஒரு 50 HP டிராக்டர் இருந்தால் போதும். 16 சைஸ் டயரோட இருக்கக்கூடிய 50 HP டிராக்டரே போதும். ப்ராடக்ட் வந்து 60RX அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட சொந்த டிராக்டர் மூலமாக ரெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து வேணும், இந்த இம்ப்ளிமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணணுன்னா ஒரு 50 HP 16 சைஸ் டயரோட இருக்கக்கூடிய டிராக்டர் வந்து போதுமானதுங்க இந்த இம்ப்ளிமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறக்கு. இங்கே குட்டு குட்டாக கறக்குது பாருங்கள். இது பூராமே இந்த மிஷினில் வந்து ஃபீல்டுலேருந்து எடுத்த கல், எவ்வளோ பெரிய கல் வந்து பிக்கப் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சுத்தமாக சளிச்சு எடுத்துரும் இந்த மிஷின்லேருந்து. சின்ன கல்லேருந்து பெரிய கல் வரைக்கும் சுத்தமாக சளிச்சு எடுத்துருங்க. கொண்டு வந்து கொட்டிக்கிறாங்க, காட்டில் ஒரு ஓரமாக கொட்டி வச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.